விரைவு செய்திகள். பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் பல்வேறு சட்டங்கள் உள்ளன என்று திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் வாரணாசியில் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் சிறப்புரையாற்றினார். பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு உன்னதமான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார். சைபர் குற்றங்களை குறைப்பதற்கு மக்கள் வங்கி சம்பந்தமான எந்த தகவல்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றார். அவர் நம்ப முடியாத வகையில் விளம்பரங்கள் செய்திகள் வந்தால் ஏமாறுவதை தடுக்க அதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கொடைக்கானலில் தீபாவளி தொடர் விடுமுறையை முன்னிட்டு நேற்று சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அவ்வப்போது பெய்யும் சாரல் மழை குளிர்ந்த காற்று காரணமாக மலை முகடுகளில் தவிழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்கள் போன்றவற்றை தங்கள் கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், ஃபைன் மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரைன் பூங்கா, ரோஜா பூங்கா போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நிரம்பி வரும் நீர்நிலைகள் மற்றும் ஏரிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி நேரில் ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்த அமைச்சர் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிறுநமல்லி தரைப்பாலம் மூழ்கும் அளவுக்கு வெள்ளம் செல்வதையும் அமைச்சர் பார்வையிட்டார். சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து உடனடியாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் அமைச்சர் உத்தரவிட்டார். சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படை கப்பல் ஆருஷ் எரிந்து கொண்டிருந்த படகு ஒன்றிலிருந்து 7 மீனவர்களை மீட்டது. கலாஷ்ராஜ் என்ற பெயர் கொண்ட இந்த படகில் எரிபொருள் கசிவு காரணமாக தீப்பற்றியதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தை பார்த்த ஆருஷ் தளபதி அஸ்வினிகுமார் விபத்து இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். அருகிலிருந்த மீன்பிடி படகுகளின் உதவியுடன் தீப்பிடித்த படகிலிருந்து 7 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். எனினும் தீ விரைவாக பரவியதால் அந்த படகை காப்பாற்ற இயலவில்லை. இந்திய ராணுவத்தின் ஸ்பேட்ஸ் படை பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரசோரியில் தேசிய மாரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்து நடத்தியது. உடல் தகுதி இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு, நவ்சேரா, ஆக்னூர், பூஞ்ச் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 1200 பேர் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்ற உஸ்மான் என்பவர் இதுபற்றி கருத்து தெரிவிக்கையில், இந்திய ராணுவத்தின் இந்த மாரத்தான் போட்டியினால் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும், அரசின் உடல் தகுதி திட்டம் காரணமாக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த மாரத்தான் போட்டியில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றதாகவும், இதனால் களைப்படைந்தாலும் ராணுவ வீரர்கள் தங்களை ஊக்கப்படுத்தினார்கள் என்றும் மற்றொரு பங்கேற்பாளர் தெரிவித்தார். தொடர் மழை பூக்களுக்கான தேவை மிகவும் குறைந்த காரணங்களுக்காக சென்னை கோயம்பேடு சந்தையில் மிகப்பெரும் அளவிலான பூக்கள் வீணாகி போனது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கோயம்பேடு பூ வியாபாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவர், இதன் காரணமாக வியாபாரிகள் பெருத்த நஷ்டத்தை அடைந்திருப்பதாக கூறினார். இந்த தீபாவளி பருவத்தில்தான் 10 ரூபாய்க்கு கூட பூக்களை விற்க முடியாத நிலையில் பெரும் நஷ்டத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றனர் என்றார். பெரிய அளவிலான பூக்களை வீணாக கொட்டுவதாகவும் அவர் கூறினார். பலத்த மழையுடன் கொரோனா தொற்று தொடர்பான கட்டுப்பாடுகளும் இழப்புக்கு காரணம் என்றும் அவர் கூறினார்.